என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இம்மிடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்த ஃபோட்டோஸ்லாம் கூகுள்லேருந்துலாம் எடுக்கலை. ஸ்வீடன் அண்ட் ஆஸ்திரியாவில் நாங்கள் ஒரு 4 இயர்ஸ் இருந்தோம். ஸோ அங்கே எடுத்த ஃபோட்டோஸோட மெமரிஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்னோ மவுண்டெயின் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக யூஎஸில் இருக்கவங்க, யூகே, கேனடா, யூரோ ப்ளஸ் சில கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு ஸ்னோங்கிறது ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு பார்ட்டாகவே இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணாவோ இல்லை காரை கவர் பண்ணியோ இந்த மாதிரி நம்ம டெய்லி நம்ம ரொட்டீன் ஒர்க்கில் அது ஒரு வேலையாகவே நமக்கு இருக்கும். பட் ஆஸ்திரேலியா, இந்தியாவிலலாம் ஸ்னோங்கிறது ஒரு பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து டெம்ப்ட் ஆகிற ஒரு விஷயம்னா அது ஸ்னோன்னு கூட சொல்லலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வின்டருக்கு ஸ்னோ வரும் சில மவுண்டெயினில். ஆனால் இந்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா அண்டார்டிகா கோல்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் வேவ்ஸ் வந்து ஆஸ்திரேலியா ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து ஹெவி ஸ்னோஃபாலிங் இருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே என்னாச்சு, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி லேக் மவுண்டெயின் அங்கே வந்து ரொம்ப ஸ்னோஃபாலிங் இருக்கா, நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு நாங்கள் சாட்டர்டே மார்னிங் கிளம்பினோம். ஸோ நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே வாங்க, நான் இடையில சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதுதான் பேஸு மலை அடிவாரம் சொல்லுவோம்ல, அது மாதிரி அங்கேயே ஸ்னோஃபாலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஹெவியாகவே இருந்தது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 11:30-12 ஆச்சு. இங்கே வந்துட்டு வீலுக்கு இந்த மாதிரி செயின் வந்து போட்டால் மட்டும்தான் நம்மளால் மவுண்டெயின் வந்து மேலே ஏற முடியும், இல்லைன்னா அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அங்கங்கே செக்யூரிட்டி இருந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும்னு டெமான்ஸ்ட்ரேஷன் அந்த டிவியில் ஓடிட்டே இருக்குது. பெட்டர் நம்ம வந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ தட் அது நமக்கு ஈஸியாக இருக்கும். நிறையா பேர் வந்துட்டு உள்டாவாக ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறத பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க, இதனால் வீல் கூட டேமேஜ் ஆகலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணணும். போயிட்டே இருக்கப்போ அந்த ஸ்னோ லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது கிளியராக தெரியும். நார்மலாக இருக்கிறத விட அந்த டெப்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருந்தது. ஸோ தட் ஸ்னோஃபாலிங் அண்டு மழை, இடையில் மழை வேறு பெஞ்சுது, அது போக ஸ்னோஃபாலிங், காற்று, எல்லாமே மிக்சடு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே எங்களுக்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கார்ஸ் எல்லாம் வந்து லைன் பை லைனாக போயிட்டுருக்கு ஸ்லோவானா. அதுக்கு முன்னாடி ஸ்னோ ரிமூவர் வெஹிக்கிள் ரிமூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க, க்ளீன் பண்ணுறாங்க, கிளியர் பண்ணுறாங்க ரோடை. ஸோ தட் எங்களுக்கும் ஈஸியாக இருந்தது, ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. சில இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க ரோடே தெரியாது, இந்த சைடு வந்து மழை ஆழம், ஃபென்சிங்கும் கிடையாது, இந்த சைடு ரோடும் தெரியாது. ரொம்பவே த்ரில்லிங்கான ட்ரைவிங் தான் நான் சொல்லுவேன். சவுண்டு கேட்குதுன்னா வீலில் அந்த செயின் போட்டிருக்கோம்ல, அதனால் இந்த சவுண்டு கேட்குது. மேக்ஸிமமே 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. யூரோப்பில் நான் பார்க்கல, மவுண்டெயினில் கூட போயிருக்கோம், அப்போ கூட அந்த வீல் செயின் போட்டு போயிருக்காங்களாங்கிறதுக்கு எனக்கு ஐடியா கிடையாது. பட் இங்கே இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஏன்னு ரீசன் தெரியல.
ஸ்கிட் ஆகாமல் இருக்கலாம், ஸ்லிப் ஆகாமல் இருக்கலாம், அதுக்காக இருக்கலாம். ஆனால் யூரோப்லலாம் ஹெவி ஸ்னோவே இருக்கும், பட் வீல் செயின் போட்டு நான் கேள்விப்படலை. ஏன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் யாராவது சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ ரிமூவர் வெஹிக்கிள் ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுச்சு. அதை டோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இந்த கார் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்னோ ஃபாலிங் கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருந்தது. ரொம்ப க்ரௌடாக இருந்தது, ஏன்னா சாட்டர்டே வேறு, கார் பார்க்கிங்க்கு சுத்தமாகவே இடம் கிடைக்கல. ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து கார் பார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம வந்து பேபி இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை நீங்கள் உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு கார் எடுப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் பார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. லக்கிலி எங்களுக்கு பக்கமாகவே எங்களுக்கு கார் பார்க்கிங் கிடச்சிருச்சு. ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம். வந்த உடனே சாப்பிட்டோம், பயங்கர பசி. ஏன்னா வந்துட்டு காலை 7 மணிக்கு கிளம்பிட்டு 1 மணிக்கு தான் ரீச் ஆனோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணோன்னா, எப்போ ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணோம். சுத்தமாக முடியல, ஏன்னா அந்தளவுக்கு காற்று, மழை, பனி எல்லாம் சேர்த்து வச்சு பண்ணவும் கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருந்தோம். சரி, பையன் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு 1 ஹவர் அப்படி விளையாடிட்டு கிளம்பினோம். இப்போ உங்களுக்கு காற்று, அந்த காற்று சவுண்டே உங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த ஸ்னோ ஃபாலிங் எவ்வளோ ஃபோர்ஸாக அந்த காற்றோடு வரதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு கார் பார்க்கிங் வந்துட்டோம். கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகியிருந்தது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கிளம்புனாலும் மழை தான், நாங்கள் கீழே போகிற வரைக்குமே சரியான மழை அண்ட் ஸ்னோ ஃபாலிங் ரெண்டுமே இருந்தது. ரிட்டனில் ரொம்பவே ஸ்னோ வந்து கவர் ஆகிடுச்சு. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடே தெரியாது, அந்தளவுக்கு கவர் ஆகியிருந்தது. ஒரு குத்து மதிப்பாக தான் நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருந்தோம். இப்போது கொஞ்சம் வெளியே வந்தாச்சு, ஸ்னோலாம் கம்மியாக இருக்க பிளேஸ்க்கு வந்தாச்சு. பார்த்தாவே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. இங்கே ஒரு சின்ன போர்டில் வந்து சைட் க்ளோஸ்டுன்னே போட்டாங்க. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது சண்டே வந்து சைட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்னோ ஃபாலிங் இருந்தது போல் சண்டே. ஏன்னா சாட்டர்டேயும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துருந்தீங்க. சண்டே ஃபுல்லாகவே கவர் ஆனதுனால ரூட்லாம் வந்து பிளாக்டு, எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மண்டே தான் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. பச்சை நிறனாவே ஒரு அழகு தான் இல்லையா? பிளாக் அண்ட் ஒயிட் மூவிலேருந்து அப்படியே கலர் மூவிக்கு சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ரொம்பவே வந்து ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஒரு ரொம்ப ஒரு டெரரான ஒரு த்ரில்லிங்கான ஒரு பயணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது இந்த பிளேஸில். இந்த ட்ராவல் எப்படின்னா ஒரு மலையில் ஏறிட்டு அப்படியே இறங்குறது கிடையாது. இது ஒரு ரேஞ்சஸ் மாதிரி, ஒரு மலையில் ஏறிட்டு இறங்குவோம், அப்புறம் திரும்பவும் ஒரு மலை ஏறி இறங்கி ஏறி இறங்கி இந்த மாதிரி தான் ட்ராவல் போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டுருக்கப்போ தான் இங்கே ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம். ஸோ அதுலேயே ஒரு 2.5 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு. பட் சேஃபாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம், அதுவரையே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு த்ரில்லிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக அமைஞ்சிருக்கும். பிகாஸ் ஸ்னோ ஃபாலிங்கில் ஒரு ட்ராவல், அதுவும் மலைப்பகுதியில் ஒரு மவுண்டெயினில் நம்ம ட்ராவல் பண்ணது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆஸ்திரேலியா தமிழ் எக்ஸ்பிரஸ். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், நம்ம ஒரு சாப்பாடு தாங்க பெஸ்ட்.
நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.